நமது வீடியா அரசு வந்து எப்ப பார்த்தாலும் வந்து மார்க்கெட்டிங்ல நம்பர் ஒன்னா இருப்பாங்க. இந்தியாவோட முதல் மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சார், நான் ஒத்துக்கிறேன். இந்தியாவோட முதல் மாநிலம் கரப்ஷன்ல, இந்தியாவோட முதல் மாநிலம் கலெக்ஷன்ல, இந்தியாவோட முதல் மாநிலம் கமிஷன்ல, இந்தியாவோட முதல் மாநிலம் நாய்கடியில கூட சார். இப்ப நாய்கடியில வந்து இந்தியாவுடைய முதல் மாநிலமா திகழ்வதுதான் நம்ம அது திராவிட அரசோட பெருமை. இது வந்து நான் சும்மா சொல்லிங்க. கடலூர்ல இப்ப அண்ணா சொன்னாரு, இத்து போன கம்யூனிஸ்டம் அப்படின்னு சொன்னார் அண்ணா. அண்ணா இங்கதான் இருக்கீங்க. இத்து போன கம்யூனிஸ்ட் ஆம பூந்து வீடு அவங்க அந்த இத்து போன கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் கடிச்சாரு, ஹாஸ்பிட்டல் போனாரு, அங்க மருந்து இல்லை. இதுதான் இதுதான் திராவிட அரசு. நான் முன்னமே நாங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்போம், நாங்கெல்லாம் எப்ப போகும்போது சொல்லுவோம், அந்த அரசு வந்தால் வீட்டுக்கு கொடைக்கால் இருக்கிற பாத்ரூம் கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சில நாள் முன்னாடி பாராளுமன்றத்துல நமது பைனான்ஸ் மினிஸ்டர் பேசிட்டு இருக்க முன்னாடி நம்ம இங்க இன்னும் ஒருத்தர் அண்ணா சொன்ன மாதிரி மதுரையில ஒரு இவர் இருக்கிறாருங்க, தருமபுரியில ஒருத்தர் இருக்கிறாருங்க, இந்த ட்விட்டர்லயே உலகி திரிவாரு, நீங்க 150 பைசா ஏத்தி இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அங்கிருந்து துண்டக்கான துணியக்கானு எந்திரிச்சு ஓடி வந்தவர் தான் இந்த செந்தில், இந்த கனிமொழி அம்மா. ஏன் இதெல்லாம் போன நம்ம எதிரி பிசிக தலைவர், ஐயா நில்லுங்க கேட்டு போங்க, ஓடுறாங்க எல்லாருமே. இந்த மாதிரிதான் இருக்கு இந்த திராவிட அரசு. லா அண்ட் ஆர்டர்லயும் கூட நம்பர் ஒன் மாநிலம் அப்படி கெட்டு கிடக்கு நம்ம இந்த மாநிலத்துல. ஸோ இந்த பால் விலை மட்டும் கிடையாதுங்க, வர்றதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, நாங்கள் ஏழைகளுக்கான அரசு, ஆனால் சாரி கோபாலபுரம் குடும்பத்துக்கான அரசுன்னு தான் நான் இங்கே சொல்லுவேன். அவங்களுக்கு கோபாலபுரம் குடும்பத்துக்கான அரசு இது. நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றிட்டாங்க கரெக்டுங்களா, ஓட்டு அண்ணா இந்த சுவரேஜ் டேக்ஸ் வேறு ஏற்றி வச்சுருக்கிறாங்கண்ணா. இப்போ சமீபத்தில் திராவிட மாடல் ஒன்று புதுசாக பார்த்தேன், இந்த பக்கம் ஒரு தண்ணி போறதுக்கு ஒரு இது இருக்குங்க வடிகால் ஓட்டை, இந்த பக்கம் ஓட்டை இருக்கு, இந்த பக்கத்து இந்த பக்கம் திரும்பி இப்படி எடுத்து இப்படியே சுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. கேட்டா இதுதான் திராவிட மாடல்ன்றாங்க. ரோட்ல அவ்வளவு தண்ணி நிக்குது, வந்து தண்ணி எடுத்து பக்கத்து தெருவில் விட்டு போட, நேற்று தண்ணி இருந்தது. அது நம்ம முதல்வர் அற்புதமா சொன்னாரு, மழை வந்தா தண்ணி தேங்கி இருங்க, மழை நின்றுச்சா தண்ணி வடிச்சிடும். பா எவ்வளோ பெரிய சயின்டிபிக் டிஸ்கவரி சொல்லி இருக்கிறாரு நம்ம இந்த மாநிலத்தின் முதல்வர் அவர்கள். ஸோ இவங்க வந்து எல்லாத்துக்குமே விடியல் அரசு விடியாத அரசா தான் இருக்கு. ஆனா ஒண்ணுங்க விடிஞ்சத ஒரே ஒரு ஆளு தான் கோபாலபுரம் குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கு. பால் வழியை கண்டித்து தயவு செய்து நம்ம மாநில முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இதனால இந்த விலை ஏத்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்த பிரைவேட்ல கொள்முதல் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் வருது. இதுதான் உண்மை சரிங்களா. சோ இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ணா சொன்ன மாதிரி G20 அங்க நடக்குது, நம்ம மாண்புமிகு பிரதமர் அங்க போயிருக்கிறாரு. உங்களுக்கு இங்கேயும் சொல்ற 2023 G20 எந்த காஷ்மீர்ல நடக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அங்க இந்த G20 2023 நடக்க போகுது. இதுதான் உண்மை. எந்த இடத்துல 374 370 Article 35A வளர்ச்சியே இல்லாம இருந்ததோ அந்த இடத்துல மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனையுமே நமது பாரத பிரதமரை பார்த்து எங்களுக்கு வாங்க, எங்க கூட வாங்க, எங்க கூட இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுதான் நம்ம பாரத பிரதமருடைய மிகப்பெரிய மகிமை. இன்னைக்கு வெளிநாடெல்லாம் நம்மளை பார்த்து தலை வணங்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நமது பாரத பிரதமர் அவர்கள். ஆனா இங்கே சிலவங்க இருக்கிறாங்க, இந்த சில கோட்டாங்களுக்கு எதிராக சில விஷயத்துக்கெல்லாம் எதிராக இருப்பாங்க புதிய கல்விக் கொள்கைக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேணுங்க, தன் குடும்பம் தவிர வேற யாரும் சம்பாதிச்சிடக்கூடாது, நம் குடும்பம் தவிர வேற எதுவும் கத்துக்க கூடாது. இது மட்டும்தான் இந்த திராவிட அரசோட கொள்கையாவே இருக்கு. எங்க கமிஷன் நடந்தாலும் அதில் ஒரு பெரும் பங்கு இந்த கோபாலபுரத்து குடும்பம் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு.
ஒரு ரூமர் இருக்கு. நாலு நாள் முன்னாடி கூட பவானியில இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் இந்த லைசன்ஸ் வாங்குறதுல ஒரு அம்மா இதுல ரெய்டு நடந்திருக்கு. நாலு நாள் முன்னாடி 250,000 ரூபாய் அவங்க கேட்டுக்கிற ஒரு நாள் கலெக்ஷன் அது. அதுக்கு அந்த அம்மா 8 புரோக்கர் வச்சிருக்கு போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு. இதுதான் இந்த திராவிட அரசு நடக்குது. ஸோ இந்தியாவுடைய நம்பர் ஒன் கலெக்ஷன்ல, இந்தியாவோட நம்பர் ஒன் மாநிலம் கரப்ஷன்ல, இந்தியாவோட நம்பர் கமிஷன்ல, இந்தியாவோட நம்பர் ஒன் மாநிலம் ஊழல் செய்வதுன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. பாரத் மாதா கி.